ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்மால் ஸ்டோரி சொல்லலான்னு இன்றைக்கி நான் வந்திருக்கேன். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்கள் வீட்டில் குட்டீஸ்க்கெலாம் நீங்கள் சொல்லலாம் இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம். ஓகே, ஸ்டோரிக்கு போகலாம். நம்ம ஒரு ஊரில் வந்து ஒருத்தர் டைமண்ட் ஸ்டோன்ஸ் மாதிரி இருக்கிற கடை ஒன்று, பட் எல்லாமே டூப்ளிகேட் ஸ்டோன்ஸ் தான். அழகாக இருக்கும். இப்போ சாரீஸ்லலாம் நம்ம வந்து வைக்கிறது இல்லையா, சின்ன பசங்க ட்ரெஸ்ஸஸில், சாரீஸில், எல்லாத்துலேயுமே ஸ்டோன் ஒர்க்ஸ் வச்சு வருது. அது வந்து நம்மளே மேனுவலாக வாங்கி கூட வைக்கிறோம் இல்லையா ஸ்டோன்ஸ்லாம். அந்த மாதிரி ஸ்டோன் இருக்கிற ஒரு கடை. அப்போது அங்கேருந்து அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வாங்கிட்டு போகிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அது ஒரு மனுஷன் வந்து வரான் அந்த ஸ்டோன்ஸ் வாங்கிறதுக்காக, அதை விற்கிறதுக்காக, வாங்கிட்டு போகிறதுக்காக வரான். அப்போது அவன் நல்லா எல்லா ஸ்டோனையும் பார்த்துட்டே இருக்கான். அவன் வந்து ஆக்சுவலி டைமண்ட்ஸ் பற்றிலாம் நல்லா தெரிஞ்சவன், டைமண்ட் வியாபாரம்லாம் செஞ்சுருக்காங்க. ஸோ அவன் என்ன பண்ணுறான், அதில் ஒரு ஸ்டோனை பார்த்ததுமே அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு இது வந்து ரியல் டைமண்ட், தெரியாமல் மிஸ் ஆகி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அது தெரிஞ்சிடுச்சு ரியலாகவே. ஸோ அவன் என்ன பண்ணுறான், போய் அந்த கடைக்காரங்கிட்ட போய் இது வந்து எனக்கு எவ்வளோ இது அப்படின்னு கேட்குறான். அவர் என்ன சொல்கிறாரு, 10 ருபீஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எனக்கு இது 5 ருபீஸ்க்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இல்லைப்பா, இது 10 ருபீஸ்க்கு தான் நான் விற்கிறேன் அப்படின்னு. அவன் ஏன் 5 ருபீஸ் கேட்குறான்னா, விலை நம்ம ஓகேன்னு சொல்லி உடனே வாங்கினா இவன் வந்து ஏதோ இதில் தப்பு இருக்குன்னு நமக்கு கொடுக்காமல் இருந்த போதான் இந்த கல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாக கேட்டு பார்க்குறான். அவன் இல்லை, நான் 10 ருபீஸ்க்கு தான் விற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டான். ஸோ அவன் என்ன யோசிக்கிறான், அதை வாங்கணும்னு நினைக்கிறவன், நம்ம உடனே இதை வாங்கிட்டோம்னா என்ன பண்ணுவான் இவன், ஏதோ சந்தேகப்பட்டுருவான், இதோட உண்மை அவனுக்கு தெரிஞ்சிடும், என்ன இவன் டக்குன்னு வாங்கிட்டான் 10 ருபீஸ்க்கு எதுவுமே சொல்லாமல் அவசரமாக வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான், இந்த கல்லை நீங்கள் வச்சுக்கோங்க, நான் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்து பார்க்குறேன், வேணும்னா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டர்டாகவும் கான்ஸ்டண்ட்டாக வாங்குவேன்னு சொல்லாமல், ஸ்ட்ராங்காக சொல்லாமல் அவன் ஒரு இதுவாக கொடுத்துட்டு போயிட்டான். நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டான். போயிட்டு கொஞ்ச நேரம் அங்கே சுற்றிட்டு, சரி இப்போ கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, இப்போ போய் வாங்கலாம் நம்ம, கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரன்கிட்ட போதான். போய் கேட்குதான், நான் ஒரு கல் பார்த்து வச்சேன்ல ஒரு ஸ்டோன், அது எனக்கு வேணும் இப்போ, தரீங்களா அப்படின்னு கேட்குதான். அப்போ அந்த கடைக்காரர் என்ன சொன்னாரு, இல்லையே, அதை ஒருத்தர் 10 ருபீஸே கொடுத்து வாங்கிட்டு போயிட்டாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சான். என்னடா அது, எவ்வளோ கோடி மதிப்பு இருக்கும் இது, வெறும் 10 ருபீஸ்க்கு இதை கொடுத்துட்டானே இந்த முட்டாள், எவ்வளோ கோடி பெறும் அது, 1 கோடியா 2 கோடியா 10 கோடிக்கு மேலே போகுமே அந்த ஒரு கல் மட்டும், அதோடய வேல்யூ தெரிஞ்சு தானே நம்ம வரணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சமக்கவும் வந்துடுச்சான் அவனுக்கு. உடனே அந்த வியாபாரி பண்ணுறவனு அந்த ஷாப்கீப்பரை பிடிச்சி என்ன பண்ணுறான், செம்மையாக திட்டான். உனக்கு அறிவு இருக்காயா, அது உண்மையான டைமண்ட், அது உனக்கு இது கூட தெரியாதா, அதோட மதிப்பு வந்து பல கோடி பேரும், அதை போய் ஒரு 10 ரூபாய்க்கு கொடுத்தேன்னு சொல்கிறியேன்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறான். அவன் ஆசை தீர்த்து திட்டுறான் அவனோட இது கோவம்லாம் போகிற அளவுக்கு. அப்போ அந்த வியாபாரி என்ன சொல்கிறாரு, சிரிக்குதாதான் ஃபஸ்ட்டு, அட லூஸு, என்ன முட்டாள்னு சொல்கிறியே, நீ தான் முட்டாள், எனக்கு வந்து அது சாதாரண கல்லாக தான் தெரியும், அதை நான் வெறும் 5 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன், அதை நான் இப்போ 10 ருபீஸ்க்கு விற்றுட்டேன், என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு நான் என்ன லாபம் சம்பாதிக்கணும்னு நினச்சினோ அந்த 5 ருபீஸை நான் சம்பாதிச்சிட்டேன், ஆனால் எனக்கு அந்த வேல்யூ தெரியாது, அதனால நான் 10 ருபீஸ்க்கு கொடுத்துட்டேன், ஆனால் அதை பற்றி ஃபுல் வேல்யூவும் தெரிஞ்ச நீ ஏன் விட்டுட்டு போன, நீ 10 ருபீஸ் கொடுத்து அதை வாங்கியிருக்கலாம்ல, இப்போ நீ முட்டாளா நான் முட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாப்கீப்பர் வந்து இந்த ஆள்கிட்ட கேட்டானா. அப்போ அந்த ஆளுக்கு பதில் சொல்லவே முடியல, ஆமாம் நம்ம மேலே தான் தப்பு, இதோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சோம், நம்ம என்ன பண்ணிட்டோம், இதை வாங்கிட்டு போகாமல் அவன் என்ன நினைப்பானோ இவன் என்ன நினைப்பானோன்னு நம்ம வேலையை பார்த்துட்டு அங்கே போனது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரியலைஸ் பண்ணுறாரு. ஸோ சில்ட்ரன்ஸ், இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம கூடவே டைமண்டுக்கும் அதிகமான விலை உள்ள பைபிளை நம்ம வச்சுருக்கோம், ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க என்ன நினைப்பாங்களோ, ஒரு வேலை ஃப்ரெண்ட்ஸ்க்காக அடிக்கடி இவங்க எப்போ பார்த்து பைபிளு அங்கே வச்சு நலஞ்சிட்ருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்களோ, இல்லை அப்படி இப்படின்னு நிறைய காரியம் நினச்சி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் நம்மளை திட்டுவாங்களோ, எப்போ பாதி ஏண்டா இப்படி இப்போ கேட்பாங்களோ, இல்லை ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும் அப்படி பண்ணுவாங்களோ இப்படி நினைப்பாங்களோ, இல்லை நமக்கே இவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குது நம்ம அங்கே போகணும் இங்கே போகணுன்னு நம்ம கூட விலை உயர்ந்த நம்மளோட பைபிளை வச்சுருக்கோம், ஆனால் அதை படிக்கிறது கிடையாது, அதை வந்து என்ன பண்ணுறது கிடையாது, யூஸ் பண்ணுறது கிடையாது, கடவுளோடு கூட பேசுறது கிடையாது, அதை நம்ம மிஸ் பண்ணிடுறோம். ஆனால் காலங்கள் செல்று நம்ம கொஞ்சம் நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரலாம், அதை அப்புறமேட்டு நம்ம பண்ணிக்கலாம், அப்புறமேட்டு அந்த பைபிளை நம்ம சொந்தப்படுத்திக்கலாம், நம்ம காட்கிட்ட க்ளோஸ் ஆகிடலாம், நம்ம உலக பிரகாரமாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம காட் கூட க்ளோஸ் ஆகிக்கலாம் நம்ம நினச்சோம்னா நமக்கு அது வந்து முடியாது, அந்த டைம் வந்து நமக்கு போயிடும், நம்மளோட
நமக்குன்னு இருக்கும் போது, உங்கள் கையில் இருக்கும் போது அதை வந்து என்ன பண்ணிக்கணும், யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்மக்கிட்ட பைபிள் தாராளமாக இருக்குது. மேபி சில நாட்களில் பைபிளே தொட முடியாதபடி, வசனங்களே நமக்கு படிக்க முடியாதபடி நாட்கள் வரும். ஆனால் அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கணும், இதை நமக்கு சொந்தமாக்கிக்கணும். நம்ம அதை புதைப்பதில் போல் தேடும் போது தான் இது வயதும் தெரிஞ்சுமே அந்த இதை வந்து இவர் வந்து மிஸ் பண்ணுறாரு இந்த ஆள். ஸோ நம்மளுக்கும் தெரியும் பைபிளோட வேல்யூ என்னன்னு தெரியும், அது உள்ளே இருக்கிற வசனங்களோட எஃபெக்ட் என்னன்னு தெரியும், அதோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியும். எல்லாமே தெரிஞ்சும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இதை நம்ம லைஃப்லேருந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. மிஸ் பண்ணால் அதை விட பெரிய மிஸ்ஸிங் எதுவுமே கிடையாது லைஃப்பில். ஸோ இன்றைக்கே அலர்ட்டாக இருங்க. மார்னிங்கோ ஈவினிங்கோ நைட்டோ இயர்லி மார்னிங்கோ இல்லை மிட் நைட்டோ எந்த டைம்னாலுமே அந்த பைபிளை வந்து நீங்கள் எடுத்து படித்து அதோடய யூஸஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதை விட்டு எங்கேயுமே நீங்கள் போக மாட்டீங்க. ஓகே, இன்னொரு நல்ல ஸ்டோரியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். பை பாய்.